உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். குழந்தை எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குண்ணா. ஆமா, என்னென்ன திடீர்னு வந்திருக்க? பயப்படாதம்மா, அவங்க என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் நான் அமைதியாவே இருப்பேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணா, அவர் உள்ளதா இருக்காரு. வாண, வா சக்தி, வா வாங்க. வாண சக்தி, வா உக்காரண்ணா, உக்கார. என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க, அவர் வராரு. வா சக்தி, வா வெற்றி, உக்காருங்க. ஏய், யார் வீட்ல யார் உட்கார்றது? என்ன, இன்னொரு தடவை ரவுடித்தனத்தை காட்ட போறியா? அதெல்லாம் இல்லம்மா, என் தங்கச்சிய. என்ன, கூட்டிட்டு போகணுமா? கூட்டிட்டு கிளம்பு. மா, ஏன் இப்படி பேசுற? அவளை கூட்டிட்டு போறதுனா இப்படி தட்டுல எடுத்துட்டு வருவாங்களா? முதல்ல என்ன விஷயம்னு கேளு. நான் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. அம்மா, உங்க கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பழசெல்லாம் மறந்துருங்க அம்மா, அதெல்லாம் இதோ ஒரு வேகத்துல நடந்ததுதான். பிளீஸ்மா, மறக்கிற மாதிரியா பண்ணா இவன்? அம்மா, அன்னைக்கு வேற ஏதோ கோவமா? இன்னைக்கு நான் சரண்யாவோட அண்ணனா வந்திருக்கேன். மாசமா வேற இருக்கா? அதான் தீர்த்த சடங்கு பண்ணணுமா? அது அப்படியே பண்ணாம விட்டு போச்சு. அதான் இப்போ பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம்மா. அதுக்கு தான் அப்படியே உங்களையும் அசோக்கையும் அழைச்சிட்டு தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். தீர்த்த சடங்கா? எதுக்காது? ஒண்ணுதான் குறைச்ச. அம்மா, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வெற்றி, நீ அமைதியா, நான் பேசுறேன். அம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க. நீங்களே இப்படி பேசினா என்னமா அர்த்தம் இது? நான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா சம்பந்திங்கிற மரியாதை கொடுத்து நடத்திருப்பேன். உங்களை மாதிரி நடந்துக்க மாட்டேன். திரும்ப திரும்ப இப்ப எதுக்குமா பழசைய ஆரம்பிக்கிறீங்க? அப்படி ஆரம்பிச்சோன்னு வைங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இருக்காது. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும்னு கூப்பிட வந்திருக்கோம்மா. நீங்க இப்பவும் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. வெற்றியே இவ்வளவு தன்மையா பேசுறான்னா நீ ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? சும்மா இருடா. வேணுங்கிற போது இவன் அமைதியா பேசுவான், வேண்டானா வேற மாதிரி பேசுவான். இது எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போகணும். எவ்வளவு கெஞ்சினாலும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். என் பையனையும் நான் அனுப்ப மாட்டேன். உன்னால முடிஞ்சத பாத்துக்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.